எவ்வளோ கிட்டார் கலெக்ஷன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு டிசைனு கலர்ஸு நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல இந்தியாவில் நிறைய காசு யாருன்னா வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரான்ஸ் வந்துடுங்க. செலவு பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்குது. ஃப்ரான்ஸில் வின்டர் முடிஞ்சு சம்மர் ஸ்டார்ட் ஆகுது. பாருங்கள் மரம்லாம் எப்படி அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ ஒரு ஜோடி வந்து 15 யூரோன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நிறைய டிஃப்ரெண்ட் டைப் பிரெட்ஸ்லாம் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல ஃபைட்டர் மீன் கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல கடலில் இருக்கும் அந்த சிப்பி கூட வளர்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஊரில். இப்படி பார்த்தாலும் இந்த ஒரு ரேட்டு பார்த்தீங்கனாலே எப்படி பார்த்தாலும் ஊர் காசு 50,000 ரூபாய்க்கு மேலே வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேங்க். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆழித்துயில். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வந்து ஷாப்பிங் ப்ரொமடான்ற ஒரு இடத்த பற்றி தான். இந்த மாதிரி ஷாப்பிங் ப்ரொமோடான்ற இடம் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும். இது கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிடிஜி ஏர்போர்ட் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், சார்ஜகோல். அந்த ஏர்போர்ட்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது இந்த இடம். அதேமாரி இந்த இடத்த சொல்லணும்னா ஷாப்பிங் கடல்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏகப்பட்ட கடை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்த சுற்றி. இப்படி பார்த்தாலும் எப்படியும் ஒரு தனித்தனியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கடலாம். இங்கே வெளியே அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு விளாட்ற இடம், இந்த மாதிரி செஸ் இந்த மாதிரி இடங்களும் வச்சுருக்காங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் இது வந்து அந்த தண்ணியில் போகிற அந்த போட் மாதிரி தான். பார்க்க ஏதோ ஸ்பேஸிப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, டிஃப்ரெண்ட்டாக. இந்த ஊரில் காசு செலவு பண்ணுறதுக்கெல்லாம் பிரச்சனையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். காசு நிறைய இருந்தால் என்ன மாதிரி இது வேணுமோ அந்த மாதிரி டிசைனு எல்லாமே வாங்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா அந்த குதிரைலாம் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த குதிரைக்கு வளர்க்குறாங்களா அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் இங்கே இருக்குது. இப்போ பாருங்கள், இது தெரியுதுங்களா உங்களுக்கு, பார்த்தாலே சைட் டைரக்ஷனில் இருக்குது. இந்த குதிரைக்கு மேலே வந்து போடுறது இது, அந்த எப்படி சொல்கிறது, இந்த மழை காலத்தில் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. இது இந்த பெல்ட்டு அந்த மாதிரி அந்த அழகுபடுத்துறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பெல்ட்டு அந்த ஸ்டீல்லாம் பாருங்களேன், அந்த காதில் போடுற இது எல்லாமே இருக்குது பாருங்கள். அந்த மூக்காண்டை அந்த இது எல்லாமே இருக்குது இங்கே அப்படியே ஒரு செட்டாக. இங்கே அந்த டிசைன்கள்லாம் பாருங்கள், எவ்வளோ டிசைன் வச்சுருக்கானுங்க இந்த இதுக்கு. ஒரு பாருங்கள், ஒரு அனிமல் வளர்த்தா கூட அதுக்கு எவ்வளோ விஷயம் வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கெல்லாம் மேட்டு மாதிரி அந்த ஏறுறதுக்கு, அதுக்கு யூனிஃபார்மு, அந்த இதுவில் யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரெஸ்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோல்ஃப் கேம் பார்த்துருக்கீங்களா, அதுக்கு தேவையான பேட்டு அதாவது ஸ்டிக்கு, அந்த பேக்லாம் பாருங்கள், அதுக்கான பேகு, அந்த ட்ராலிலாம் கூட வச்சுருக்காங்க. அந்த இழுத்துட்டு போவாங்களா அந்த வெயிட்லாம் தூக்கிட்டு போக முடியாதுன்னு, அது காசும் அந்த வீல் மாதிரி அந்த ட்ராலி மாதிரி அந்த மாதிரி அப்படியே செட்டாக இருக்குது இங்கே எல்லாமே. அந்த பாலு அந்த கேமுக்கு தேவையான எல்லாமே இங்கே இருக்குது. நம்ம ஊரில் மீன்லாம் பிடிக்க தூண்டில்லாம் பார்த்துருக்கீங்களா, மூங்கில் கோம்பில் கட்டுவோம்ல, இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய தூண்டில் வச்சுருக்காங்க. எவ்வளோ டிசைன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே ஒரு ஒரு தனித்தனி டிசைன். இதெல்லாம் ஒன்று ஒன்றும் ஒரு விதமான மீனை பிடிக்கிறதுக்குன்னு தனியாக இருக்குது எல்லாமே. இதில் அதில் நம்ம புழுவெலாம் போடுவோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு பதில் பாருங்கள் இங்கே மீனையே அடியில் போடுற மாதிரி எவ்வளோ டிசைன் வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்களா 4 யூரோ 9 யூரோ, எப்படி பார்த்தாலும் நம்ம ஊருக்கு காசுக்கு வந்து கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு யூரோ வந்து 90 ரூபாய் போகுது. அப்படி பார்த்தினா 2 யூரோன்னா 180 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மீன் சும்மா அந்த இது ஒரு மீன் பிடிக்கிறதுக்கோசம் எவ்வளோ காசு செலவு பண்ணுறாங்க பாருங்களேன். எல்லாமே இந்த மீன் கலெக்ஷன் வந்து எவ்வளோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இடத்துல, நீங்களே பாருங்கள் எவ்வளோ டிசைன் பாருங்கள். ஒன்று ரெண்டு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எல்லா சைஸில் பெரிய பெரிய சைஸ்லாம் கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த டிஸ்பிளே தெரியுது பார்த்தீங்களா, டிஸ்பிளேல வந்து இந்த அந்த கோடை போட்டிங்கன்னா இந்த மீன் பற்றின டீட்டெயிலு எல்லாமே இருக்குது அந்த டிஸ்பிளேல. எல்லாமே எப்படி சொல்கிறது, பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த இடம்லாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான திங்ஸு, அந்த ரன்னிங் ஓடுறது எல்லாமே வச்சுருக்கானுங்க இந்த இடத்துல. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஷூ இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். இப்போது இந்த ஒரு ரோ ஃபுல்லாகவே வந்து மெயிலுக்கான ஷூ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு ஒரு கலரும் பாருங்கள், ஒரு ஒரு சைஸ் அது. அதேமாதிரியே லைனாக தொடர்ந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சைஸு. அதேமாதிரி இன்னொரு ஆப்போசிட்டில், இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கான ஷூ ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே எப்படி சொல்கிறது, வேறு வேறு சைஸு எல்லாமே. கிட்ஸுக்கும் இதேமாதிரி தனியாக ஒரு இடத்துல இருக்குது. இந்த காலையில் ஜாக்கிங்லாம் ஓடுறாங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு போடுறது வாட்சி, இந்த டைமிங்கு அதெல்லாம் நோட் பண்ணுறது, இந்த ரன் ஓடுறது, எத்தனை ஸ்டெப்பு எல்லாமே டீட்டெயிலாக காமிக்கிறதுக்காக தனியாக வாட்சி. இது இந்த இது வந்து இந்த பேஸ்கெட் பால், இது உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். அது ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ஹைட்லேயும் வச்சுருக்காங்க. ஒரு ஒரு ஹைட்லேயும் இப்போ சின்ன பசங்களுக்கு தேவையான ஹைட்டு எல்லாமே இருக்குது இந்த இடத்துல. இது வந்து அந்த டேபிள் டென்னிஸில் ஃப்ரெண்ட்ஸ், அந்த டேபிள் இது. இந்த ஃபுட்பால் கோல் போகிறோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த வலை இது. இப்போ இந்த ஃபுட்பால் விளாட்றதுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, இந்த வாலிபால் விளாட்றதுக்கான ட்ரெஸ்ஸு, ஷூஸு எல்லாமே ஒரு தனியாக ஒரு சைடில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் இதுவெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பால்லாம் தெரியுது பார்த்தீங்களா, பேஸ்கெட் பாலு இந்த மாதிரி டைப் இது. இது எல்லாமே பேஸ்கெட் பாலுங்க தான். இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே ஃபுட்பால் தான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிராண்டு ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா டென்னிஸ் பேட்டு இது, இதுவும் அதேமாதிரி எல்லா டிஃப்ரெண்ட் பிராண்ட்லேயும் இருக்குது. அதுக்கு தேவையான ஷூஸும் இருக்குது, அந்த கேம் ப்ளே பண்ணுற போது யூஸ் பண்ணுற ஷூஸு
எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. இது ஃபுல்லாக அந்த ஃபுட்பாலு, அதுக்கு தேவையான ஷூஸ்லாம். எவ்வளோ கிட்டார் கலெக்ஷன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு டிசைனு, கலர்ஸு, நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேறு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்குது. இது வந்து எலக்ட்ரிக்கல், இது அதுக்கு தேவையான ஸ்டிக்கும் வச்சுருக்காங்க. இந்த அலெக்ஸ் மியூசிக் வாசிப்பார்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த மேலே உட்காந்து அந்த பாக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, வீட்டுக்கு தேவையான எல்லா லைட்டும் ஃப்ரெண்ட்ஸ், பாத்ரூமுக்கு, பெட்ரூமுக்கு, ஹாலுக்கு, எல்லாத்துக்குமே தேவையான லைட்லாம் இங்கே இருக்குது. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லைட்டு ஃப்ரெண்ட்ஸ் இது. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும், இது உள்ளே போகும்போது கண்ணு தான் ஃப்ரெண்ட்ஸ் கூச்சி. எவ்வளோ லைட்டு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் இதில். இந்தியாவில் நிறைய காசு யாருன்னா வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரான்ஸ் வந்துடுங்க. செலவு பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்குது. ஃப்ரான்ஸில் வின்டர் முடிஞ்சு சம்மர் ஸ்டார்ட் ஆகுது. பாருங்கள் மரம்லாம் எப்படி அவ்வளோ அழகாக இருக்குது. எலி கூட விற்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் வளர்க்குறதுக்கு. இது ஒரு ஜோடி வந்து 15 யூரோன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நைட்டில் கத்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூச்சி, அதுதான் அது. அரப்பாம்பூச்சி கூட விற்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி பாக்ஸில் போட்டு விற்கிறாங்க பாருங்கள். இதில் பார்த்துருக்கிறது வந்து பேர்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய டிஃப்ரெண்ட் டைப் பேர்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல. ஆனால் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸ். எப்படி பார்த்தாலும் நம்ம ஊர் காசு கணக்கு பண்ணிங்கன்னா பேர்ட்ஸ் எல்லாம் 5000-10000 ரூபாய்லாம் வருது ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக ஃபிஷ்ஷு தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வந்து எப்படி சொல்கிறது, டிஃப்ரெண்ட் டைப் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஊர்லேயே பார்த்துருக்கீங்களா இந்த கப்பீஸு, கோல்டு ஃபிஷ்ஷு, அதெல்லாம் இங்கே ஃபைட்டர் மீன் கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல. கடலில் இருக்கும் அந்த சிப்பி கூட வளர்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஊரில். இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இவ்வளோ நேரம் நம்ம ஃபிஷ்லாம் பார்த்தோம், இப்போ பார்க்குறது வந்து ஃபிஷ் டேங்க்கு. அப்படியே செட்டாக டிசைன்லாம் பாருங்கள் எவ்வளோ டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. எப்படி பார்த்தாலும் இந்த ஒரு ரேட்டு பார்த்தீங்கனாலே எப்படி பார்த்தாலும் ஊர் காசு 50000 ரூபாய்க்கு மேலே வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேங்க். காசு எதுக்கு தான் இப்படிலாம் செலவு பண்ணுறானுங்கனே ஒன்றும் புரியல ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நீங்களே பாருங்கள் இதெல்லாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய ஆழி தொழிலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.